வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, நிறைய தோழிகளுக்கு எந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுறது, அவங்களுடைய உடலுக்கு எந்த டிப்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணால் சீக்கிரமே குழந்தை உண்டாகும் அப்படிங்கிறது தெரியல. நிறைய தோழிகள் வந்து, அக்கா நீங்கள் நிறையா சொல்கிறீங்க, நான் எதை ஃபாலோ பண்ணுறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 30 நாள், அதாவது பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலேருந்து அடுத்த பீரியட்ஸ் வர வரைக்கும் அந்த 30 நாளுமே நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கும், அந்த ஓவலேஷனில் கருவும் உண்டாகும், உங்களால் வந்து 1 மாதத்திலேயே கர்ப்பம் வந்து தரிக்க முடியும். ஆனால் 1 நாள் கூட நான் சொல்கிறத மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம சேனலில் நிறைய தொழில்கள் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆயிருக்கு இல்லையா, அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் தான். ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து தான் நான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு பதிவை வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு கரு உருவாகணும் அப்படின்னா நம்மளுடைய கருப்பையில் வந்து எந்த விதமான அழுக்குகளோ அல்லது கேஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா பீரியட்ஸ் டைமில் நீங்கள் எடுக்க வேண்டிய 3 ரெமெடி இருக்குது. அது உங்களுக்கு வந்து எது சூட்டபிளோ அதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மலை வேப்பிலை தான். நிறைய பேருக்கு மலை வேப்பிலை கிடைக்கல அப்படின்றாங்க, அதனால் வந்து மலை வேம்பாதி தைலம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகளில் கூட கிடைக்கும். அதையும் வந்து மாதவிலக்கு நேரத்தில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. வேப்பிலையாக கிடச்சதுன்னா விழுதுகளாக நீங்கள் வந்து உருண்டைகளாக வந்து எடுத்துக்கோங்க. அதே போல் இதே மெத்தடில் வந்து அரச இலையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அரச இலை கொழுந்து பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன், அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதே போல் பீரியட்ஸ் டைமில் அரச இலை கொழுந்து எடுத்துக்கலாம். அதுவும் செட் ஆகாதவங்க யூட்ரஸை டீடாக்ஸ் பண்ணுறதுக்காக நிறைய டீ பற்றி நம்மளே வந்து நிறைய பதிவுகள் வந்து கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு சோம்பு கஷாயம், இஞ்சி கஷாயம் உங்களுடைய பீரியட்ஸ் டைமில் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது யூட்ரஸ் வந்து நல்லாவே டீடாக்ஸ் ஆகி கருப்பையில் இருக்கக்கூடிய கேஸ் கெட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த பீரியட்ஸில் வந்து வெளியே வந்துடும். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம். 2வது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பீரியட்ஸோட செகண்ட் டேலேருந்து உங்களுடைய எக்கு வந்து க்ரோத் ஆகக்கூடிய ரொம்பவே முக்கியமான நாள்னே சொல்லலாம். அந்த நாளில் நமக்கு எஃப்எஸ்ஹெச்சை நல்லா வந்து அதிகரிக்கக்கூடிய உணவுகளை வந்து டயட்டில் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். சரி, நமக்கு ஈஸ்ட்ரஜன் அளவு எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு எண்டோமெட்ரியல் லைனிங்கும் அதே சமயத்தில் எக்கோட குவாலிட்டியும் நல்லாவே இருக்கும். அதுக்கு ஏற்ற போல் நம்ம சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமான நட்ஸ் எடுத்துக்கணும். ஆல்ரெடி வந்து வெந்தய டீ, க்ளோ வாட்டர் இதெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க. அதற்கு கூடவே காலையில் முக்கியமாக சின்ன வெங்காயம் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நீங்கள் வந்து பச்சையாக எடுத்துக்கிறீங்க, சாதத்தோட பழைய சாதத்தோடு சேர்த்து அப்படின்னாலும் பரவாயில்லை. அப்படி இல்லாட்டி சின்ன வெங்காயத்தில் ஏதாவது ஒரு சட்னி மாதிரி செய்தாச்சும் நீங்கள் வந்து தினம் எடுத்துக்கணும். இல்லை காலையில் எடுக்க முடியல அப்படின்னா மதிய வேலையிலையோ அல்லது ஈவினிங் டைம்லையோ ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸோடு சேர்த்து, இது இப்போ காரப்பொறி அந்த மாதிரிலாம் செய்கிறோம் இல்லையா, அதில் வந்து நறுக்கி போட்டு கூட நீங்கள் இந்த சின்ன வெங்காயத்தை ஏதாவது ஒரு வகையில் தினம் வந்து எடுத்துக்கணும். காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும் பொழுது ஏதாச்சும் ஒரு விதையோ அல்லது ஏதாச்சும் ஒரு நட்ஸோ நீங்கள் வந்து எடுத்துக்கணும். விதைகளை பொறுத்த வரைக்கும் பூசணி விதையும் எள்ளும் உங்களுடைய ஈஸ்ட்ரஜன் லெவலை நல்லாவே உயர்த்தி கொடுக்கறதுனால ஆரோக்கியமான கருமுட்டை வளர தொடங்கும். எண்டோமெட்ரியல் லைனிங்கும் வந்து நல்லா ஒரு 8 mm to 10 mm வரைக்கும் வளர ஆரம்பிக்கும். இம்ப்ளான்டேஷன் ஈஸியாக நடக்கும். ஒவ்வொரு ஸ்பூன் எள்ளு பூசணி விதை நீங்கள் வந்து இதை ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட காலையில் எடுத்துக்கலாம். எம்டி ஸ்டமக்கில் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு கூட எடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சுண்டல் வகையை வந்து எடுத்துக்கணும். காலையில் எடுக்க வேண்டிய விஷயங்களை நம்ம வந்து பார்த்துட்டோம். இதை வந்து 30 நாளுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். 1 நாள் விடாமல் ஏதாச்சும் ஒரு சுண்டல் வகை உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். விதைகளை பொறுத்த வரைக்கும் சூரியகாந்தி விதையும் எள்ளும் வந்து ஒவ்வொரு ஸ்பூன் தாராளமாக எடுத்துக்கலாம். இது உங்களுடைய பீரியட்ஸை வந்து தூண்டாது, மாறுதலாக உங்களுக்கு கரு உண்டாக ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்தது டீடாக்ஸ் பண்ணுற மாதிரியான ஏதாச்சும் ஒரு ட்ரிங்கை பீரியட் டைமில் மட்டும் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்துக்க வேண்டாம். அடுத்தது ஒரு 11 மணி வாக்கில் கண்டிப்பாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு பழம் எடுத்துக்கணும். உங்களுடைய பழங்களில் நீங்கள் முக்கியமாக எடுத்துக்க வேண்டிய பழ வகைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதுளைப்பழம், செவ்வாழை, கொய்யாப்பழம் இது முக்கியமாக இருக்கணும். இதை அடுத்து நீங்கள் எடுத்துக்க வேண்டியது சிட்ரஸ் ஃப்ரூட் வகைகள். முக்கியமாக நெல்லிக்காயில் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது விட்டமின் சி ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இதனாலேயும் உங்களுக்கு ஓவலேஷன் நல்லாவே வந்து ஸ்டிமுலேட் ஆகும். அடுத்தது லஞ்சுக்கு எப்போவுமே வெள்ளை சாதத்திலேயே நீங்கள் வந்து உணவு எடுத்துக்காமல் வாரத்திற்கு 1-3 முறை மட்டும் நாட்டு ரக அரிசிகள் இருக்கு இல்லையா, ப்ரௌன் ரைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரைஸ் வந்து வாரத்தில்
மூணு நாள் மட்டும் எடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல, ஏன்னா அதை ரெகுலராக எடுக்க முடியாது. அதனால் வாரத்திற்கு ஒரு மூன்று முறை ப்ரௌன் ரைஸில் செய்த லஞ்ச் வந்து நீங்கள் வந்து கணவன் மனைவி இருவருமே எடுத்துக்கணும். இப்போ நான் சொல்லிட்டு இருக்க எல்லாமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் வந்து கர்ப்பம் உண்டாகும். நெக்ஸ்ட்டு வந்து மதியம் லஞ்சுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் மோர் குடிக்கிறது உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கும் சரி யூட்ரஸோட குளிர்ச்சி தன்மைக்கும் சரி ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். நிறைய பேருக்கு பாடி ஹீட்னாலேயே கர்ப்பம் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் இல்லையா. இப்போ நமக்கு கூடவே சம்மரும் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தினமும் வந்து லஞ்ச் டைமில் லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் ஒரு டம்ளர் மோர் வந்து நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்களுடைய உடலுக்கு குளிர்ச்சியையும் தரும், அதே சமயத்தில் மலச்சிக்கல் இல்லாமல் ஜீரண சக்தியை அதிகரித்து குடல் சுத்தமாக இருக்கிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ரெகுலராக மோர் எடுக்கிறவங்களுக்கு உடலில் கழிவுகள்ங்கிறதே தங்காது. அடுத்து ஈவினிங் டைம் போல் இப்போ காலையில் நீங்கள் வந்து சுண்டல் சாப்பிட முடியல அப்படின்னா ஈவினிங் டைமில் இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துக்க வேண்டிய சுண்டல் என்னென்னலாம்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக எடுத்துக்க வேண்டியது காராமணி, பச்சைப்பயிறு, கொண்டைக்கடலை, இது மூணும் மட்டும் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துக்கிட்டது பிறகு நீங்கள் வந்து ஒரு சின்ன வாக்கிங் மாதிரி கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறது உங்களுடைய அந்த ஜீரண சக்திக்கு அது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக வாக்கிங் பண்ணும்பொழுது யூட்ரஸ்க்கு தேவையான ரத்த ஓட்டம் சீராக கிடைக்கிறதுனாலே கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த 30 நாளுமே நீங்கள் வந்து காலை அண்ட் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வாக்கிங் பண்ணுறது, பட்டர்ஃப்ளை போஸ் பண்ணுறது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் உங்களுடைய ப்ரெக்னென்சிக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலும் கூடவே கரெக்டாக ஓவலேஷன் டே கால்குலேட் பண்ணி அந்த நாளில் இன்டர்கோர்ஸ் இருக்கிறதையும் வந்து மறக்காதீங்க. உங்களுடைய பீரியட்ஸ் டேட்டுக்கு பிஃபோராக ஒரு 5 days இருக்கிற வரைக்குமே நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸ் இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேணா இன்டர்கோர்ஸ் இருக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. அதே போல் ஆஃப்டர் ஓவலேஷன் உங்களுக்கு பீரியட்ஸ் வரப்போகிற ஒரு 5 days பிஃபோராக இருந்தும் இல்லை பீரியட்ஸ் மிஸ் ஆன பிறகும் கூட ரொம்ப அதிகமான கனமான பொருட்களை தூக்குறது, நகர்த்துறது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மாடிப்படி ஏறி இறங்குறது இந்த மாதிரியான சில வேலைகளை வந்து செய்யாதீங்க. அதே போல் பீரியட்ஸ் நெருங்குற சமயத்தில் ரொம்ப பாடி ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பழ வகைகளையோ உணவு வகைகளோ அதிகமாக எடுத்துக்காதீங்க. சிக்கன்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு முறை வீட்டிலே வந்து சமைச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஆஃப் பாயிலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஃபுட்டையுமே வந்து எடுத்துக்காதீங்க. முக்கியமாக வந்து ஃபாஸ்ட் ஃபுட் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் வகைகளெல்லாம் வந்து எடுத்துக்க வேண்டாம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே போதும், நிச்சயமாக உங்களுக்கு சீக்கிரமே கரு உண்டாயிரும். ஒரே மாதத்தில் கரு உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இந்த நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி சீக்கிரமே கரு உண்டாகணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி தோழி.